ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் ரெசிப்பியில் மார்னிங் டிஃபன் மஷ்ரூம் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மஷ்ரூம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு 5 இல்லைனா ஒரு 6 மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு க்ரீன் பெல் பெப்பர், ஆரஞ்சு பெல் பெப்பர், ரெட் பெல் பெப்பர் மூணுமே எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவும், அதுக்கோசரம் அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அது அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். பின்னாடி பக்கம் போட்டு இது பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெயிட் ரெடியூஸ்க்கு நம்ம வந்து ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் ஆலிவ் ஆயில் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கர்மெட் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் சால்ட்டு மஞ்சத்தூள் மூணு மட்டும்தான். மஷ்ரூமை இந்த பெல் பெப்பரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எக்கு ஊற்றி அதுக்குள்ளார இதை வச்சுக்கலாம். மஷ்ரூம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 eggs எடுத்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.